ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். இப்போ இந்த ரெட்மி நோட் 9 சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 14 அப்டேட்லாம் வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோட்லாம் நமக்கு எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 14 அப்டேட் பண்ணிட்டு ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. ஸோ அந்த டைமில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 11 இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நமக்கு வந்து பார்த்து 10 வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 12 அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க, 13 அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11, 12 எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 14 வித் ஆண்ட்ராய்டு 12 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட்டாக வந்து இருக்கும் இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு. மியூஐ 15 வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுன்றது எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் தெரியுது. ஸோ நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மியூஐ 14 வித் ஆண்ட்ராய்டு 12 என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 720G வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஜான ப்ராசஸர். நம்ம பேசிக்கான டாஸ்க்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மியூஐ 14 அப்டேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிலே வந்து இருக்கு. ஒரு செகண்ட் டிலேக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தா ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மார்ச் மந்த் வந்துச்சுன்னா 4 இயர்ஸ் வந்து ஆக போகுது. பட் நம்ம இன்னும் வந்து பார்த்தா அதே ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே ஸ்பீடு இருந்துச்சுன்னா வந்து பார்த்து நீங்கள் இந்த ஃபோனே வந்து ரொம்ப நாளாக வச்சுப்பீங்க. அப்புறம் எப்படி புது ஃபோன் வாங்குவீங்க? ஸோ இதுதான் வந்து பார்த்து நமக்கு டெக்னிக் இது. மியூஐ 14ன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 14 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோல்டரில் எல்லா ஆப்ஸ் வந்து போட்டிருப்போம். அது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு எடிட் ஃபோல்டர் வரும். அந்த எடிட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் என்லார்ஜ் அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஃபோட்டோட சைஸ் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹோம் ஸ்கிரீன் ஸ்வைப் அப் பண்ணலாம். அங்கே வந்து செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அங்கே வந்து மோர் வந்து போகலாம். அங்கே வந்து ஹோம் ஸ்கிரீன் வந்து பாருங்கள், கிளாசிக் வித் ஆப் டிராயர் மட்டும்தான் இருக்கும். பட் லைட் மோட் நமக்கு வேற ஒரு இடத்துல வந்து இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துலயே வந்து ஹோம் ஸ்கிரீன் செட்டிங்ஸ்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம புது வால்பேப்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 12, 13, 14 வரும்போது நம்ம புது வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இதில் வந்து மியூஐ 14க்கான புது வால்பேப்பர்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணும்போது அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் ரெட்மி நோட் 9 வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்டைலும் தெரியும். பட் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு சில முக்கியமான மியூஐ 14 ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த மொபைலே நம்ம பெஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். ஸோ நமக்கு வந்து ஒரு கிரேட் பேட்டரி, ஒரு 5000mAh பேட்டரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து மியூஐ 14 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 14 அப்டேட் இருந்துச்சுன்னா மறக்காம செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லேக்ன்றது எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னா மட்டும் அப்டேட் பண்ணுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் வந்து பண்ணிடுங்க. ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போடுவோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல்லன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பை, ஹேவ் எ நைஸ் டே.